ஓம் நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உன்னை சார்ந்தவர்களுக்காக நீ உழைப்பது அவசியம்தான் என்றாலும் உன் மீதும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள். எல்லோருக்காகவும் உறக்கம் இல்லாமல் உழைத்து உன் ஆரோக்கியத்தை நீ பறிகொடுத்து விட்டால் பிறகு எதை கொடுத்தாலும் அதை திரும்ப பெறவே முடியாது. இதுதான் சுகமென்றும் இதுதான் இன்பம் என்றும் நீ எதையெதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றாய். நோயும் கடனும் எதிர்பார்ப்பும் இல்லாதவனின் தூக்கம்தான் இந்த உலகில் மிக சுகமானது என்பதை புரிந்து கொள்ளாமலேயே போய்விடுகின்றாய். நடக்கவே நடக்காத, கிடைக்கவே கிடைக்காத ஒன்றின் மீதுதான் ஆசை அதிகமாக வந்துவிடுகிறது. நடக்காது என்று தெரிந்தும் கிடைக்காது என்று புரிந்தும் சிலவற்றை தேடி தேடி அலைந்தே இங்கு பலரின் பாதி வாழ்க்கை தொலைந்து விடுகிறது. இந்த உலகில் தேவையில்லாமல் யாரும் எவருடனும் பழக மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள். அவர்களுக்கு தேவைப்படும் ஏதோ ஒன்று உன்னிடம் இருக்கும் வரைதான் அவர்கள் உன்னோடு இருப்பார்கள். அவர்களுக்கு தேவைப்படும் ஒன்று உங்களிடம் இருந்து விலகும் போது அவர்களும் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள் என்பதுதான் உண்மை. உங்களை பார்த்தும் பார்க்காதது போல் செல்லும் சில மனிதர்களை நீங்கள் கண்டும் காணாதது போல் கடந்து செல்ல பழகி கொள்வதுதான் நல்லது. எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்பிவிடாதே. யாரும் அறியாத முகம் ஒன்று அனைவருக்குள்ளும் உண்டு. அது வெளியில் தெரியாத வரைதான் இங்கு அனைவரும் நல்லவர்கள். நாம் சந்திக்கும் ஏமாற்றங்களுக்கு வேறு யாரையோ காரணம் சொல்வது மிக பெரிய தவறு. ஏமாற்றம் ஏற்படும் போது கொஞ்சம் நிதானமாக யோசித்தால் புரியும். நம்முடைய எதிர்பார்ப்பு தான் மிக பெரிய தவறு என்று. வார்த்தைகளை அழகுபடுத்தி பேசுவதில் எந்த பயனும் இல்லை. வார்த்தைகளில் அன்பை வைத்து பேசுவதில் தான் உணர்வுகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தான் மனிதன் என்பதையே மறந்தவர்கள்தான் அன்பில்லாத வார்த்தைகளை அடுத்தவர்கள் மீது வீசி காயப்படுத்தி வேடிக்கை பார்ப்பார்கள். சில மனிதர்களிடம் நீ தாமரை இலை போல இருந்துவிடு. அவர்கள் கொடுக்கும் தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் ஒட்டி கொள்ள அனுமதிக்காதே. தேவையில்லாமல் உன் நிம்மதியை கெடுப்பது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் அது உனக்கே ஆபத்தாகவும் வந்து முடியும். உங்கள் வாழ்வை எப்படியாவது கெடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கும் சில சதிகாரர்களிடம் நீங்கள் வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டி பேசுவதே சிறப்பு. தினந்தோறும் நீங்கள் சந்திக்கின்ற சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசித்து கடந்து செல்லுங்கள். வாழ்வை நன்றாக ரசிப்பவர்களே நீண்ட காலம் உயிர் வாழ்கிறார்கள். ரசிக்க தெரியாதவர்கள்தான் தங்கள் வாழ்நாள்களை தவற விடுகிறார்கள். உங்களுக்கு பிடித்தமானவர்களை உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக தக்க வைத்து கொள்ள ஒரே வழி அவர்களுக்காக நீங்கள் நிறைய செலவழித்து கொண்டே இருக்க வேண்டும். பணத்தை அல்ல, உங்களின் நேரத்தை, உங்களின் மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் உங்கள் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகிறதோ அவர்களே உங்களுக்கு கிடைத்த உன்னதமான உறவு. எல்லோரும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை புரிந்து கொள்வதில்லை என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சொல்ல நினைக்கும் நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பதுதான் எல்லோருக்கும் நல்லது. யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்பட்டு கொள்ளாதீர்கள். எல்லோரும் இன்று இருப்பது போலவே எப்போதும் இருந்துவிட மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் ஏமாற்றங்கள் உங்களுக்கு பெரிய காயங்களை ஏற்படுத்தாமல் இருக்கும். உங்களை ஏமாற்றுபவர்களிடம் இருந்தும், உங்களை மதிக்காதவர்களிடம் இருந்தும், உங்களை உபயோகப்படுத்திக் கொள்பவர்களிடம் இருந்தும், உங்களை எப்போதும் விமர்சனம் செய்து கொண்டிருப்பவர்களிடம் இருந்தும், சமயம் பார்த்து உங்களை தாழ்த்தி பேசுபவர்களிடம் இருந்தும் நீங்கள் எப்போதும் கொஞ்சம் விலகியே இருங்கள். முட்டாள் என்ற பட்டம் கிடைப்பதற்கு நீங்கள் அறிவில்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிலர் மீது அதிக அன்போடு இருந்தாலும் அந்த பட்டம் உங்களுக்கு எளிதாக கிடைத்துவிடும். தன்னை போல்தான் எல்லோருடைய வாழ்விலும் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டால் யாரிடத்திலும் இருக்கும் குறைகளை நீங்கள் பெருதிப்படுத்தி பார்க்கவே மாட்டீர்கள். உன்னிடம் வேலையும் பணமும் இல்லை என்றால் நீ சரியானதை சொன்னாலும் சரியானதை செய்தாலும் அது மற்றவர்களால் தவறாகவே எடுத்துக்கொள்ளப்படும். மற்றவர்களுக்கு எதையும் சொல்வதற்கு முன் முதலில் உன்னை நீ உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வை. நம் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா பிரச்சனைகளை பற்றியும் சிலரிடம் விளக்கம் கொடுப்பதை நிறுத்தி கொள்ளுங்கள். ஒரு நாள் அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறி நிற்கும். சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே மேலானது. உங்களை மறந்து சென்ற சில உறவுகளை நீங்கள் மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் வந்துவிடாமல் பார்த்து கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது. ஒரு உறவு வேண்டுமென்று இருங்கள்.
இல்லை என்றால் வேண்டாம் என்று இருங்கள். எந்த உறவிடமும் வேண்டா வெறுப்புடன் மட்டும் இருந்து விடாதீர்கள். அது கடைசி வரை இருவருக்குமே நிம்மதி இல்லாமல் செய்துவிடும். ஒருவருக்கு நீங்கள் தேவைப்படும் போது மட்டும்தான் நீங்கள் தேடப்படுகிறீர்கள் என்றால் அவரை நீங்கள் நிரந்தரமாக தொலைத்துவிட்டு போவதில் தவறு ஏதும் இல்லை. எந்த தவறும் செய்யாமல் சிலர் நம்மை காயப்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உரிமை இல்லாத இடத்தில் எதையுமே எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு என்பதை நீங்கள் இன்னும் உணராமல் இருக்கிறீர்கள். உரிமை இல்லாத இடத்தில் மட்டும்தான் நீங்கள் எதை எதிர்பார்த்தாலும் காயங்களும் கண்ணீர் மட்டும் பரிசாய் கிடைக்கும். நண்பர்கள் முன் அன்பை காட்டு, முதியவர்கள் முன் பணிவை காட்டு, எதிரியின் முன் துணிவை காட்டு, உன் துரோகியின் முன் நன்றாக வாழ்ந்து காட்டு. அனைத்தையும் வெளிப்படையாக பேசத்தான் வேண்டும் என்று அவசியமில்லை. சிலரிடம் இருந்து அமைதியாக விலகிவிடுவது கூட 1000 வார்த்தைகளுக்கு சமம்தான். எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரி இருந்துவிட்டால் இங்கு எல்லோருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஆளுக்கு தகுந்தால் போல் வேஷம் போடுவதால், நேரத்திற்கு தகுந்தால் போல் தன்னை மாற்றிக்கொள்வதால் தான் இங்கு எல்லோரும் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வானில் நீ உயர பறந்தாலும் வாழ்வதற்கு தரைக்குத்தான் வந்தாக வேண்டும். வாழ்க்கையில் உயர்ந்து விட்டோம் என்று கீழே இருப்பவர்களை பார்த்து ஏளனம் செய்து விடாதீர்கள். யாருடைய நிலை எப்போது மாறும் என்பது யாருக்கும் தெரியாது. முழுதாய் வாசித்து இருந்தால் மட்டும் விமர்சனம் செய்யவும். ஏனென்றால் ஒவ்வொரு மனமும் ஒரு உன்னதமான புத்தகம். எவரிடமும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத உறவே நீண்ட பயணமாக நம்மோடு சேர்ந்து வரும். எதிர்பார்ப்புகள் என்றும் ஏமாற்றங்களை மட்டுமே தரும். எல்லோரிடமும் உங்கள் நேசத்தை காட்டுவது சில நேரங்களில் தவறாகத்தான் போய்விடும். சில தீயவர்களின் நேசத்தை விட தனிமை எவ்வளவோ மேலானது. உங்கள் மனதில் அளவில்லாத அன்பு இருந்தாலும் ஒரு சிலரிடம் மட்டும் அதை அளவோடு கொடுத்தால்தான் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். அன்பு என்றால் என்ன என்றே தெரியாதவர்களிடம் உங்கள் அன்பை கொடுத்து உங்கள் மதிப்பை நீங்களே இழந்து விடாதீர்கள். யாருக்கும் துன்பம் அளிக்காமலும் முடிந்தவரை பிறர் துன்பம் போக்கியும் வாழ்வதே இன்பமான எதிர்காலத்திற்கான ஒரே வழி. பிறருக்கு துன்பம் அளித்தல் மிக பெரிய பாவம். பிறரின் துன்பம் போக்கி வாழ்வதே புண்ணியம். எல்லோரிடமும் அன்பாக இருக்க பழகி கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்கள் மீது மற்றவர்கள் செலுத்தும் அன்பை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாமல் போய்விடும். அன்பு செய்யும் ஒருவரால் தான் பிறருடைய அன்பை உணரவே முடியும். உங்களிடம் இருக்கும் எது ஒன்றையும் அலட்சியம் செய்து விடாதீர்கள். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. இல்லாத போது தேடல் அதிகம், இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம். இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை. வாழ்க்கை என்பது மிகவும் எளிமையான தேர்வுதான். ஆனால் அதில் பலரும் தோல்வி அடைய காரணம் அவரவர்களுக்கு தனித்தனி கேள்வித்தாள் என்பதை தெரிந்து கொள்ளாமல் மற்றவர்களை பார்த்து நகல் எடுப்பதுதான். ஒன்றை தொலைத்து விட்டால் அது போன்று வேறு ஒன்றை தேடி பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒன்றை இழந்து விட்டால் எவ்வளவு தேடினாலும் அது போன்று ஒன்று மீண்டும் கிடைப்பதில்லை என்பதை உணருங்கள். சிலரின் நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சம் உடைந்து விடாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகின்றார்கள் என்றால் அந்த இறைவனே உன்னை மேலே தூக்கி விடுகின்றார் என்பதை புரிந்து கொள். சிறந்த பாடத்தை சரியான நேரத்தில் கற்பிக்க தவறாத ஒரே ஆசான் காலம்தான். காலம் வாய் திறந்து பேசாது என்றாலும் அனைத்திற்கும் காலம்தான் பதில் சொல்லும். உன்னிடம் கனவுகளும் ஆசைகளும் இருக்கிறது என்றால் அதற்கான திறமைகள் உன்னிடம் ஒளிந்துள்ளது என்றுதான் அர்த்தம். உடைந்து போனவர்களிடம் ஊக்கம் தரும் வார்த்தைகளை பேசுங்கள். வேறு எதுவும் பேசி அவர்களை மேலும் உடைத்து விடாதீர்கள். சிலரிடம் இல்லை என்று மறுத்து பேசி வாதாடுவதை விட ஆமாம் என்று சொல்லி கடந்து செல்வது மிகவும் நல்லது. எல்லாவற்றையும் இழந்தாலும் உன்னிடம் நம்பிக்கை மட்டும் மிச்சம் இருந்தால் நீ எதையும் இழக்கவில்லை என்றே அர்த்தம். நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை சரியாக பயன்படுத்துபவர்கள்தான் எதையும் சாதிப்பார்கள், வாழ்வில் உயர்ந்து நிற்பார்கள். மற்றவர்கள் உன்னை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள அனுமதிக்காதே, அது உனக்கே ஆபத்தாக மாறிவிடும். துயரங்களை கண்டு துவண்டு விடாதே. நெருப்பு தங்கத்தை உருக்கி ஆபரணமாக்குவது போல நீ சந்திக்கும் துயரங்கள் தான் உன்னை செதுக்கி உயர்வாக்கும். விதைக்கும் எல்லா விதைகளும் முளைப்பது இல்லைதான். ஆனால் முளைப்பதற்கான எல்லா சாத்திய கூறுகளும் எல்லா விதைகளுக்கும் இருக்கின்றன என்பதே உண்மை. நிராகரிப்புகளை கண்டு நொந்து விடாதே.
சிலரின் நிராகரிப்புகளே நீ நிமிர்ந்து நிற்பதற்கான ஊன்றுகோல். ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாதே. நாம் நேசிக்கும் அளவுக்கு நமக்கு அன்பானவர்களும் நம்மை நேசித்தால் மட்டுமே அன்பு முழுமை பெறுகிறது. மறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் தான் இந்த உலகின் தலை சிறந்த தம்பதிகள்.